சென்னை கே கேபி பார்க் குடியிருப்பு வீடுகள் தரமற்று இருப்பதாக புகார் எழுந்துள்ள நிலையில் பயனாளிகளிடம் ஒன்றரை லட்சம் ரூபாய் வசூலிக்கக்கூடாது என கோரிக்கை எழுந்துள்ளது இது தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் செல்வாவுடன் செய்தியாளர் ராஜ்குமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் கேபி பார்க் குடியிருப்பு தரமற்ற இருக்கிறத புதிய தலைமுறை கலாய்வு செஞ்சு அதை வெளியிட்டோம் தொடர்ச்சியாக செய்தியில் வெளியிட்டுருக்கோம் நீங்களும் களத்தில் மக்களுடைய அந்த பிரச்சனைகளையும் அவங்களுக்கு வீடு வேணும்னு தொடர்ச்சியாக போராட்டிட்டு வரீங்க இரண்டு அதிகாரிகள் மீது அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு எப்படி பார்க்குறீங்க இன்னும் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க உண்மையிலே இந்த பிரச்சனை கவனத்துக்கு வந்தவுடனே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இரண்டு அமைச்சர்கள் நேரடியாக களத்திற்கு சென்றதை ஆய்வு செய்வதற்காக உத்தரவிட்டதும் அமைச்சர்கள் நேரடியாக வந்ததும் அதற்கு பிறகு அந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்து சட்டமன்றத்தில் வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து அதற்கு அமைச்சர் பதிலளித்தது அடுத்து இப்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இரண்டு அதிகாரிகளை வந்து பணி நீக்கம் செய்திருக்கின்றது இது போன்ற வேலைகள்லாம் வந்து என்ன உண்மையிலே வந்து வரவேற்க தகுந்த விஷயமா நான் பார்க்குறேன் ஆனால் இதில் அடுத்த கட்டமாக பார்க்க வேண்டியது என்னன்னா ஒன்று வந்து இந்த குடியிருப்புகளுக்காக ஒன்றரை லட்சம் ரூபாய் கட்டியே தீர வேண்டும் என்று அமைச்சர் உறுதியாக பேசுகிறார் அதற்கு காரணம் இது அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட குடியிருப்பு என்கிறார் இதுதான் நாங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்றோம் இது வந்து மத்திய அரசாங்கத்தினும் திட்டத்தினும் கட்டப்பட்ட குடியிருப்பு அல்ல ஏற்கனவே இருந்த குடியிருப்பு தான் பழுதடைந்தது காரணமாக பகுதி பகுதியாக இடித்து புதிய குடியிருப்புகள் கட்டித்தருவதற்காக தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நிதியின் கீழ் கட்டப்பட்ட குடியிருப்புகள் தான் இந்த இடத்துல தான் கடந்த அதிமுக ஆட்சிகள் ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாடு மக்களுக்கு வீடு கொடுக்கிற பேரில் கொடுக்காம ஏமாற்றினார்கள் அவங்க ஏமாற்றுவதை மறைக்கக்கூடிய வகையில தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டதாக அவங்க மாற்றினாங்க அப்படி மாத்ததன் காரணமாக தான் மத்திய அரசினுடைய விதிமுறைக்கு கீழ்தான் ரெண்டாயிரத்தி இருபதில் குடிசு மாற்று வரையும் ஒரு ஜியோ போகிறாங்க பயனாளிகள் தொகையாக ஒரு ஒரு குடும்பமும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கொடுக்குன்றாங்க இந்த திட்டத்தின் கீழே வருவதற்கான வாய்ப்பே இல்லாத போது இந்த ரெண்டாயிரத்தி இருபதுனுடைய அரசாணையே வந்து இதுக்கு செல்லாது எனவே தமிழ்நாடு அரசாங்கம் ஒன்று லட்சம் ரூபாய் கேட்பது வந்து அது தவிர்க்க வேண்டும் என்பது எங்களோட கோரிக்கை